வணக்கம், இது தமிழ மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்னைக்கு மிக முக்கியமான காணொளி. தமிழ் தேசிய அரசியல் தத்துவத்திற்கு எதிரி யார் என்பது போன்ற வினாக்களை நமது எதிரிகள் தரப்பிலிருந்தே தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்று பெரியாரோட பிறந்த நாள். இந்த நாளில் இந்த கருத்தை பேசுகிறது மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த காணொளி பதிவு. தமிழ் தேசியத்தின் எதிரி யார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. கேள்விக்கு பதிலும் நிறைய இருக்குது. கடந்த காலத்தில் நமது முன்னோர்கள் கேட்க மறந்த கேள்விகள், தேட மறந்த பதில்கள், இதுதான் இந்த இப்போதைக்கு நம்ம பேச போக வேண்டியது. ஏன்னா சாதி ஒழிப்பு, பெண்ணடிமையை மீட்பு, இன்னும் கடவுள் மறுப்பு, உருவ வழிபாடு மறுப்பு, இன்னும் பல போராட்டங்களை, புரட்சிகளை இந்த மண்ணு கண்டுட்டு வந்திருக்கு. பெரியார் என்ற ஒரு மனிதர் பிறப்பதற்கு முன்னதாகவே இவையெல்லாம் தமிழ் மண்ணில் பெரிய அளவில் வீற்றிருந்த ஒரு போராட்ட குணங்கள். நீங்கள் வள்ளலார் இருக்கட்டும், ஐயா வைகுந்தர் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மர்க்கலி கோசலார் இருக்கட்டும், சமணம் வைணமும் இந்த மண்ணிற்கு வருவதற்கு முன்னாடியே தமிழர் வாழ்வியல் எப்படி இருந்தது, இதெல்லாமே நம்ம புரட்டி பார்க்க வேண்டிய அம்சங்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, பெரியாருக்கு 135 அடி உயர சிலை வைக்க வேண்டும், அதற்கு 100 கோடி செலவிடுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கின்றது. இதை தாண்டி திராவிடம் இல்லாத ஒரு தத்துவத்தை எல்லா மரபியல், தமிழர்களுடைய எல்லா மரபியல் கூறுகளிலும் கொண்டு வந்து நுழைத்து திராவிடம் சித்தாந்தத்தை உள்ளே நுழைக்க பார்க்குது. இப்போ வெகு சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பெரிய கருத்தரங்கை உருவாக்கியிருந்தது. அந்த கருத்தரங்கின் வீழ்ச்சியாக தமிழ் தேசியத்தின் எதிரியா, நீங்கள் ஏங்க எங்களை திராவிடத்தை எதிரியாக நீங்கள் பார்க்குறீங்க, தமிழ் தேசியத்திற்கு உண்மையான எதிரி வேற யாரோ இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தரங்க அந்த கூடாரங்கள் ஏற்பாடு செய்திருக்கு. சரி, கருத்து எதிர்கருத்து இருக்க வேண்டிய காலகட்டம்தான். ஆனால் உண்மையிலேயே தமிழ் தேசிய சித்தாந்தத்திற்கு கடந்த காலங்களில் யார் எதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியமான. அதாவது மேதகுவே தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்லும் பொழுது, கடந்த கால வரலாறு தான் நம்மளுக்கு மிகப்பெரிய தத்துவ ஆசிரியன், வரலாற்றிலிருந்து பாடம் படிக்காத ஒரு இனம் வந்து எழுச்சி பெற முடியாது அப்படிங்கிறது தான் தலைவரோட சித்தாந்தம், அவருடைய கொள்கை. அப்போ நமது வரலாற்றை பின்னோக்கி பாருங்கள். இந்த மண்ணில் நீங்கள் சிலைகளை எண்ணி பாருங்கள், இந்த மண்ணில் வைக்கப்பட்ட சிலைகளை எண்ணி பாருங்கள். பெரியார் சிலை, அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலைக்கு நிகராக வேறு எந்த சிலையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக இந்த அண்ணா சிலையாக இருக்கட்டும், பெரியார் எம்ஜிஆர் சிலையாக இருக்கட்டும், இவர்களை தாண்டிய சிலை அதிக இடத்தில் இருப்பது பெரியாருக்கு மட்டும்தான். அது எப்படி, ஏன் அதுக்கு என்ன கிரெடிட்டு, இந்த மண்ணில் வந்து பெரியாருக்கு ஏன் இவ்வளோ பெரிய கிரெடிட்டு இந்த மக்கள் கொடுக்க போனாங்க? மக்கள் கொடுக்கல, அதிகாரத்தில் இருந்தவர்கள் கொடுத்தார்கள் என்று பார்த்தால், அதில் பல பேரோட உழைப்பை சுரண்டி வளர்ந்த ஒரு சித்தாந்தமாக, ஒரு தலைவராக பெரியார் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வள்ளலார் செய்யாததை, வைகுந்தர் செய்யாததை, மற்றும் முத்துராமலிங்க தேவர் போன்றவர்கள் செய்யாததை பெரியார் இங்கே ஒன்றும் செய்யலை. அந்த புரிதலுக்கு வரணும். இந்த யுனெஸ்கோ முனியப்பன் பாத்திரக்கடியில் யுனெஸ்கோவில் வெட்டிட்டு வந்தாங்க இல்லையா, யுனெஸ்கோவே புகழ்ந்த ஒரு தலைவர்னு. அது மாதிரி ஒரு புத்தகமும் இல்லை, அது மாதிரி புகழும் இல்லைங்கிறது பிற்காலத்தில் தேடலின் அடிப்படையில் கிடைத்த விடைகள். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியத்தின் எதிரி யார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது பிராமணர்கள் அல்லாத ஒரு காலத்தில் மநாயக்கர்கள், பாளையக்காரர்கள் கொடி கட்டி வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த பிராமணர்களும் ஆங்கிலேயர்களும் வந்த பிறகு, ஆங்கிலேயர்கள் வகிக்கின்ற அந்த அரசில் உயர்மட்ட இடத்திற்கு வந்து பிராமணர்கள் வந்துட்டாங்க. அதாவது ஒரு காலத்தில் மீசியை முறுக்கிக்கிட்டு இருந்த நாயுடுகளும் நாயக்கர்களும் ரெட்டியார்களும் இந்த வெள்ளக்காரங்காலத்தில் பிராமணர்களை அன்றி பிழைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துருச்சே என்று கொதித்து எழுந்துதான் நீதி கட்சி உருவானுச்சு. அந்த நீதி கட்சியில் இருந்தவங்க எல்லாருமே தெலுங்கர்களுடைய நீதிக்காக போராடியவர்களை தவிர தமிழ் தேசியத்திற்கும் தமிழர்களுக்குமானவர்கள் அல்ல. பிராமண எதிர்ப்புங்கிறது வந்து தெலுங்கர்களுடைய உரிமை மீட்பாக அந்த கட்சி போராடுச்சு. அதன் பிறகு ஐயா காங்கிரஸில் இருந்தாக பெரியார், நீதி கட்சியில் இருந்தாக, அதன் பிறகு வந்து இல்லை இல்லை இது தெலுங்கர்களுக்காக போக போகுது, நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அமைப்பாக மாறணும்னு வந்து தான் முதல் நாள் வரை வந்து தமிழர் முன்னேற்ற கழகம், தமிழர் கழகம் என்று ஆரம்பிக்க இருந்ததை சரியாக மேடையில் போய் திராவிடர் கழகம்னு ஆரம்பித்தார். இப்போ தெரியுதா, முதல் நாள் கலந்தாய்வு வரை
முதல் நாள் கலந்தாய்வு வரை தமிழர் கழகம் என்று பெயரிட்டிருந்த அந்த கழகத்திற்கு இரண்டாவது நாள் மீட்டிங்கில் அந்த மேடையில் போய் திராவிடர் கழகம் என்று அறிவித்தார் இல்லையா பெரியார், அவர் தான் தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி பெரியார், தமிழ் தேசிய அரசியலின் முதல் எதிரி பெரியார். ஏன்னா மேடையில் இதில் வந்து தமிழர்கள் என்று சொன்னால் இவர்கள் வந்து மேடையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவர்கள், நான் கன்னடன், இன்னொருத்தர் வந்து தெலுங்குக்காரவங்க, அதனால் இதை திராவிடம் என்று மாற்றது. அன்னைக்கு மட்டும் தமிழர் கழகம் என்று வைத்திருந்தால் தமிழ் தேசியம் அன்னைக்கே உருவாகியிருக்கும். அதன் பிறகு ஒரு மொழியை வைத்து தான் அந்த இனம் இனம் காணப்படுவது என்பது பெரியாருக்கு தெரியாமல் இல்லை, அவர் தான் பெரிய பகுத்தறிவுவாதியாக சார், அவருக்கு தெரியாதெல்லாம் இல்லை. அதனால்தான் தமிழ் மொழியை வைத்து இவர்கள் உயர்வு தேடிவிடக்கூடாது என்பதற்காக தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். நீசபாசைன்னு சொன்ன சங்கராச்சாரியார் அந்த வகையராவோட பக்கத்தில் நின்று சொன்னது வந்து நீசைபாசன்னு. அப்போ தமிழ் தேசிய அரசியலின் முதல் எதிரி யாருன்னா இவர் பெரியார், பெரியார் தான் முதல் எதிரி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து சிவா ஆதித்தனார் போன்ற ஆட்கள் வந்து தமிழர் நாம் தமிழர் கட்சி என்று ஆரம்பித்த காலத்தில் அதை தன்மையைப்படுத்தி கொள்வது போல அவர்களை கூட்டணிக்கு அழைத்து அதுவுமின்றி அவர்களை இந்த உதயசூரிய சின்னத்திலேயே போட்டியிட செய்து அவர்களை ஒன்று கலக்க வைத்தார் அல்லவா அண்ணா, அவர் வந்து இரண்டாவது எதிரி, தமிழ் தேசியத்தின் இரண்டாவது எதிரி அண்ணா. அதன் பிறகு கலைஞர், கலைஞர் வந்து தமிழ் தேசியம் தமிழ் அப்படியே வெண்ணெய் மாதிரி வெண்ணெய் தடவி வார்த்தையில் வெண்ணெயை தடவி பேசுவார், முத்தமிழ் அறிஞராக இருந்தார். ஆனால் தமிழ் தேசிய சித்தாந்தங்களையும் சிந்தனைகளையும் கொண்டு இந்த மண்ணில் எழுந்த எவரையுமே அவர் அங்கீகரித்ததில்லை, அரவணைத்ததில்லை, மாறாக அவரை நசுக்கினார்கள். நீங்கள் சொல்லப்போனால் நீங்கள் கலைஞரை பற்றி இப்போ எம்பியாக இருக்கிறாரு திரு ரவிக்குமார் அவர்கள், அவர்கள் வந்து பதில் சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் எப்படியேனும் இணைய விடாமல் பார்த்து கொள்வதில் திரு கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது, அவர்கள் ஒருபொழுதும் இணைந்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார் கலைஞர் என்று வெளிப்படையாக பேசினார் யாரு, ரவிக்குமார் அவர்கள். அதன் பிறகு வன்னியரசு பேசினதெல்லாம் உங்களுக்கு தெரியும், என்ன உங்களுக்கெல்லாம் பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு தகுதியே இல்லை, தனி தொகுதியில் நில்லுங்க அப்படின்னு கலைஞர் சொல்கிற மாதிரியே சொன்னார். அப்போது இந்த கலைஞர் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலின் தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் மூன்றாவது எதிரி, இன்னும் பல எதிரிகள் இருக்காங்க, இயக்கமாக இருக்கிறவங்க குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இவர்கள் தமிழர்களுக்காக சேவை செய்கிறவர்கள், திராவிடர் கழகத்திலிருந்து பெரியார் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு கோபம் முற்று வெளியில் வந்தவங்க கட்சியாக மாறினாங்க. அதன் பிறகு அந்த அசையும் சொத்து அசையா சொத்துக்களை ஆட்டைய போட்டார் வீரமணின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவங்க தந்தை பெரியார் திராவிடர் கழகம், பெரியார் திராவிடர் கழகம், அதன் பிறகு பெரியார் திராவிட இயக்க தமிழர் பேரவை, இது மாதிரி பல பேரவை, இன்னும் ஒரு சில இயக்கங்கள் இருக்கு, அதோட பேர் நம்மளுக்கு வரமாட்டேங்குது. அப்போ தமிழ் தேசியத்தின் எதிரினா இவங்க எல்லாமே பட்டியலாகிறாங்க, யார் பெரியார் தொடங்கி அண்ணா வர அண்ணா முதலாக கலைஞர் குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் இன்னும் சுபவீரபாண்டியன், பாவம் வாயை கொடுத்து உழைச்சார் இந்த தேர்தலில் வந்து சுபவீரபாண்டியன் வாயை கொடுத்து உழைச்சார், வாயை கொடுத்தாருன்னா நிறைய பேசினார் ஆதரவாக, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக நிறைய பேசினார், நிறைய பேசினதற்கு கூலியாக வாரிய தலைவர் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன், அவருக்கு ஏதோ ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆட்சியில் ஏதோ பாடநூல் வாரியமோ ஏதோ ஒரு வாரியம் சொல்லியிருக்காங்க, வாரிய தலைவராக இருக்கிறாரு. ஆமாம், உழைச்ச உழைப்புக்கு ஏதாச்சும் ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா, 200 ரூபா காசுக்காக எழுதுறதுக்கு அவர் சாதாரண ஃபேஸ்புக் ஆளா இல்லை சாதாரண ஒரு ஊபியா, அவர் கொஞ்சம் வயசுலையும் அனுபவத்திலையும் மூத்த பேராசிரியர் இல்லையா, அது பேராசிரியர் சுபவீரபாண்டியன் இல்லையா, அதனால் அவர் வந்து கொஞ்சம் கூடுதலான பதவியும் பொருளும் வாங்கியிருக்கிறாரு, அது அந்த வகையில் அவர் அந்த உழைத்த உழைப்புக்கான ஊதியத்தை பெற்றுக்கொண்டவர். அப்போ தமிழ் தேசியத்தின் எதிரிங்கிறது வந்து இன்று மட்டும் இல்லை, யார் அந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து தமிழர் மதத்தை சூறையாண்ட வஜ்ரன் நந்தி தொடங்கி திருமலை நாயக்கர் தொடங்கி இன்று வரை ஸ்டாலின் ஐம் பிலாங்ஸ் டு தி ட்ரவேடியன் ஸ்டாக்னு சொல்கிறார் இல்லையா, இன்று வரை இவர்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கும் சித்தாந்தத்திற்கும் எதிரியாக இருந்துட்டு வர்றாங்க. அதை ஏன் இன்னைக்கு பேசணும்னா இன்னைக்கு தான் பேசணும், இன்னைக்கு தான் பேச வேண்டிய சூழல் இருக்கு,
பெரியார் சிலை பெரியார் சிலைக்கு அங்கங்கே கூட்டம் கூட்டமாக நின்று மாலை போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, நம்ம ஆட்கள், நம்ம சகோதரர்கள், நம்ம உடன் பிறந்தவர்கள், நம்ம ஆட்கள் தமிழர்கள், அவர்களெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பெரியார் என்ன செய்தார், இந்த மண்ணில் சாதிய ஒழிப்பை அமுல்படுத்தவில்லை, மாறாக ஒரு சாதியின் பக்கம் நின்று இன்னொரு சாதியினர் மீது மோதலை உருவாக்குகின்ற அளவுக்கு எப்பொழுதும் சாதியத்தை கூர்தீட்டி பாதுகாத்துட்டு வந்தது இந்த பெரியாரும் அவருடைய திராவிட இயக்கங்களும் கழகங்களும் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சாதி மத இது முடியலை. பெண்ணடிமைங்கிறது வந்து பெண்மையின் அடையாளமாக இருக்கின்ற அந்த தாய்மையை கொச்சைப்படுத்துவது, தாய் மொழியை கொச்சைப்படுத்துவது. மாறாக இவர்கள் பேசும் பொழுது கேட்கும் பொழுது இனிக்கும், ஆனால் உளவியலாக தமிழர்களுக்கு இவர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து விடுது. நம்ம யாரடா, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைடா, நம்ம ஒரு இழிவிரவியாக வாழ்ந்துட்டோம்டா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய சூழல் இவர்களுடைய உளவியலில் கடந்த 80 வருடமாக இவர்கள் திணித்திருக்கிறார்கள். எவ்வாறு நீ பிறப்பால் வந்து தாழ்த்தப்பட்டவன், சூத்திரன், பஞ்சமன் என்று பிராமணர்கள் தமிழர்களின் உளவியலை சிதைத்தார்களோ, அதே போல நீ காட்டுமிராண்டி மொழியை பேசுகிறவன், நீ உனக்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவன் கோயிலை விட்டு தள்ளி நில்லுன்னா, இவன் கோயிலுக்குள்ளேயே போகாதேன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா எதிரி யாரு, ரெண்டு பேருமே தான் எதிரி, ரெண்டு பேருமே தான் எதிரி. ஆரியர்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரி, கண்ணுக்கு தெரிந்த எதிரி, எதிரக்க நின்று போரிடவர்கள், ஆரிய படைகடந்த பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு எதிராக நின்று போரிட்டவர்கள் ஆரியர்கள். இவர்கள் மாதிரி விஜயநகர பேரரசு மாதிரி முதுகில் குத்தின ஆட்கள் கிடையாது, அவர்கள் எதிரே நின்று போரிடுகிறார்கள். இன்னும் இன்னும் எதிர்க்கே நின்னாரு சமஸ்கிருத, தமிழா சமஸ்கிருதம்னா அவங்க வந்து தமிழ் பக்கத்து நிற்கல, சமஸ்கிருத பக்கத்து நின்னாங்க. அப்போ எதிரி அவன்தான் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் தமிழர்களுக்காக போராடுகிறேன் என்று சமஸ்கிருதத்தில் தான் நீங்கள் வேத ஓதனம்னு வாதாடுனவங்க யாருன்னா இந்த திராவிடர் கழகத்துக்காரனுங்க. ஏ அப்பா, இவர்களை இன்னும் சொல்லிட்டு போகலாம், நிறைய கதை சொல்லிட்டு போகலாம். இந்த இனம் மீட்சிகிற வேண்டும் என்று சொன்னால் பெரியார் இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு செய்த துரோகங்களை ஒவ்வொரு தமிழனும் மறக்கக்கூடாது, படிக்கணும். பெரியாரை படிங்க, பெரியாரை படிங்க, பெரியாரை படிங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, பெரியாரை படிங்க. தமிழை காட்டுமிராண்டு மொழி என்று சொன்ன பெரியாரின் அதற்கு உள்ளே இருந்த காரணத்தை படியுங்கள். தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று சொன்ன பிராமணர்கள் கோயிலுக்குள்ள வெளியில நீ வந்து நின்றுடு, கருவறைக்குள்ள வராத, நீ வெளியிலேயே நின்றுன்னு சொன்னார் இல்லையா, அதுவும் நீ கோயிலே இல்லை கடவுளே உனக்கு கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா இவரு, இவரு தலைவர், இவருக்குள்ளேயும் ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கிறது. அதையும் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். நீங்க பெரியாரை படிக்கும் பொழுது நாகம்மையை விட்டுட்டு மணியம்மையை கொண்டாடுவதற்கு என்ன காரணம் சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு பேர் அவர் பிறந்த நாள் தானே, பெரியாருடைய மனைவி அப்படிங்கிற அந்தஸ்து தான் ரெண்டு பேருக்கும், நாகம்மையை விட்டுட்டு மணியம்மையை மட்டும் நீங்கள் ஏன் கொண்டாடுறீங்க? அது மாதிரி நிறைய இருக்குது ஐயா. அவர் காலம் சென்ற ஆணைமுத்து அவர்களுடைய அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா பெரியார் யார், எப்படி கலைஞரினுடைய முகத்தை தோலிறுத்தாதது வனவாசம் என்ற புத்தகமோ, அதே போல பெரியாரினுடைய முகத்தை தோலிறுத்தது ஐயா ஆனமுத்து யானைமுத்து அவர்கள் எழுதிய புத்தகம். அதெல்லாம் நீங்கள் நிறைய அந்த புத்தகத்தை கூட தடை பண்ணி வச்சுருந்தாங்க, கொஞ்ச நாள் வெளியில் வந்தது, ஒரு குறிப்பிட்ட பிரதி மட்டும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஆட்கள்கிட்ட இருக்குது, அதை நானும் படிச்சிருக்கிறேன். அப்போ அந்த வகையில் தமிழ் தேசியத்தின் எதிரி யார் என்று திராவிடர்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை, நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. எப்படி ஆரியர்கள் தமிழர்களுடைய பண்பாட்டு விழுமியத்திற்கு எதிரானவர்களோ, தமிழரின் வாழ்வியலுடைய சடங்குகளுக்கு சம்பிரதாயத்திற்கு எதிரானவர்களோ, தமிழர்களுடைய கடவுளுக்கு எதிரே நின்று தங்களுடைய கடவுளை தனது என்று சொன்னார்களோ, அதே போல இன்றைய காலகட்டத்தில் திராவிடர்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக நின்று தமிழர்களின் அடையாளங்களை திராவிட அடையாளங்களாக மாற்ற நினைக்கிறாங்க. அதுதான் திராவிட களஞ்சியம், அதுதான் திராவிட களஞ்சியம். கீழடி நாகரிகத்தை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு வந்த எல்லா தொல்பொருள் எச்சங்கள், அதனுடைய அந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் சேர்த்து நான் திராவிட களஞ்சியன்னு. திராவிடங்கிறது என்ன, சுபவீரபாண்டியன் சொல்கிறாரு பிழைப்புவாதம், அவர் சொல்கிறது தாங்க சொல்கிறேன். சுபவீரபாண்டியனை பொறுத்தவரையிலையும் திராவிடம் என்பது பிழைப்புவாதம். முந்தானால அக்கா கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு வாழ்வியல், வாழ்வியல்னா யார் வாழ்வியல், பெரியாரவருடைய வாழ்வியலா, அது மாதிரி இருக்கு. அதனால தமிழ் தேசியத்தின் எதிரி என்பது யார் என்பதை தமிழ் தேசிய அரசியல் பிள்ளைகள் மிக தெளிவாக உணர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. யார் யாரெல்லாம் நம்ம தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரி என்று தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் இயங்குகின்ற பிள்ளைகளுக்கு தெரியும். அதனால ரொம்ப தெளிவான பார்வையோடு தமிழ் தேசிய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே கரை ஒதுங்கிய ஆரியத்தை பக்கத்தில் வைத்து கொண்டு
திராவிடம் கரை ஒதுங்க காத்து கொண்டிருக்கின்றது ஒதுங்குவதற்கு. அதனால்தான் இவங்களுக்கு ஒரே குழப்பம், என்னடா நம்மளையும் கொண்டு கரை சேர்த்துருவாங்க போல இருக்கு, நம்ம அரசியல் இத்தனை நாளும் சொல்லிட்டு பொழைச்சிட்டு வந்த பொய்களை எல்லாம் இவர்கள் தோலுரித்து கொண்டிருக்கிறார்களே, இது எங்க போய் முடிய போகுதோன்னு தான் பதறானுங்க. தமிழ் தேசியத்தின் எதிரி யாருன்னு நீ கருத்தரங்கு நடத்துற, திராவிடத்தின் எதிரி யாருன்னு இல்லை நீ கருத்தரங்கு நடத்தணும். உன் செலவுல உன் ஆட்களை வச்சு தமிழ் தேசியத்தின் எதிரியார், இதெல்லாம் ரொம்ப கேவலமா இல்லையா? சரி நடத்துங்க, அது மகிழ்ச்சி தானே. நான் என்ன சொல்ல முடியும், தமிழ் தேசியத்தின் எதிரி யாருன்னு கண்ணாடியில் போய் பெரியார் போட்டோவை வைங்க, அண்ணா போட்டோவை வைங்க, கலைஞர் போட்டோ வைங்க, அதன் பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் போட்டோவை வைங்க, இடையில எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோவை வைங்க, இவங்க எல்லாமே தமிழ் தேசியத்தினுடைய எதிரி தான். தமிழர்களுடைய ஓர்மையை சாதியால் பிரித்து நிற்கின்ற திராவிடமும் ஆரியமும், மதத்தால் பிரித்து நிற்கின்ற திராவிடமும் ஆரியமும், அதனுடைய தலைவர்களும் அதனுடைய ஆட்சி அதிகாரங்களும் தமிழ் தேசியத்திற்கான எதிரிகள். இதை தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்டு நகர்கின்ற பிள்ளைகள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். இந்த பெரியார் பிறந்த நாளில் நீங்கள் ஏன் இது மாதிரியெல்லாம் பண்ணீங்க, பெரியார் பிறந்த இந்த நாளில் அவரை கேள்வி கேட்பதற்கு 1000 பிள்ளைகள் மிகுந்த பகுத்தறிவோடு இங்கே நிற்கிறாங்க. கடவுள் மறுப்பு கொள்கை, பகுத்தறிவு கொள்கை என்பது முட்டாள்தலம் என்று ஆதாரத்தோடு நிறுவதற்கு 1000 பிள்ளைகள் களத்தில் நிற்கிறார்கள் என்று சொல்லி, தமிழ் தேசியத்தின் எதிரி திராவிட தலைவர்களும் திராவிட தத்துவங்களும் ஆரிய தலைவர்களும் ஆரிய தத்துவங்களும் என்று சொல்லி, அதை தாண்டி நீங்கள் இன்னைக்கு வந்து திராவிடர்கள் சாதியை பற்றி பேசாட்டினா வேற யாரும் இங்கே சாதிய எண்ணமே இருக்காது. சாதிய ஏற்றத்தாழ்வு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்து மறைந்து விடும். ஆரியர்கள் மதபேதங்களை இங்கே விதைக்காமல் இருந்தால் இங்கே பெரிய மத வேற்றுமையே இருக்காது, ஒரு குறிப்பிட்ட கால வரலையும் இருந்துட்டு அது மறைஞ்சிடும். ஆனால் சாதி பேதமும் மதபேதங்களையும் இந்த மண்ணில் விதைத்து அது அழிந்து விடாமல் பாதுகாத்துட்டு வர்றாங்க இல்லையா, இந்த திராவிட தத்துவங்களும் தலைவர்களும் ஆரிய தத்துவங்களும் தலைவர்களும், அவர்களே தமிழ் தேசிய ஓர்மையின் தமிழ் தேசிய அரசியலின் முதல் எதிரி என்று சொல்லி, அந்த வகையில தான் பெரியார் முன்னோடியா இருக்கிறாரு, ஸ்டாலின் கடைக்கோடியா இருக்கிறாரு என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.